ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர் டாட் நெட். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிசி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறக்க எல்லாருக்கும் வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே அதுக்கு முன்னாடி வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே எழுதின எல்லாருமே ஃபிசிக்கல் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ எதை காரணம் காட்டியும் வந்துட்டு ஃபிசிக்கலை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஃபிசிக்கல் பண்ணலான்னு இருப்பீங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு அதில் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர், நானும் ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் தான். ஸோ நானுமே வந்துட்டு பண்ணிட்டுருக்கேன், ஆனால் பட் வந்து இன்னுமே என்னால் அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியல, அது மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க பார்த்திங்களா. ஸோ அப்படி வெயிட் பண்ணாதவங்க சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்க வேணாம், 47-48 வந்து எதிர்பார்த்து டெஃபினட்டாக வந்துட்டு பண்ணுங்கள். முக்கியமாக கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டிங்கனாவே ஃபிசிக்கல் வந்துட்டு நல்லாவே ட்ரெயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பயும் எப்படியுமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ஸோ நம்ம எதுக்குமே ஆயத்தமாக இருக்கணும். ஒருவேளை நமக்கு வாய்ப்பு கிடைச்சி நம்ம அதை யூஸ் பண்ணிக்காமல் போனதுக்கப்புறமும் நமக்கு ஒரு பெரிய வழி வரும் பார்த்திங்களா, அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு முன்னாடியே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்குவோம், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். ஸோ இப்பயும் சொல்கிறேன், எல்லாருமே ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணாதவங்க. ஸோ பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லோரும் யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு தான். ஸோ யாராவது ஒரு சின்ன வீடியோ அப்லோட் பண்ணால் போதும், உடனே நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துருவீங்க என்ன ரிசல்ட் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வீடியோஸை ஸ்வைப் பண்ணி வந்துட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு நாளைக்கு ரிசல்ட்டு ஸோ முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இப்படி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போட்டு வந்துட்டு அவங்களுடைய வியூ வந்து அதிகப்படுத்திட்டு போவாங்க சரிங்களா. ஸோ நான் வந்துட்டு லாங்காக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், என்னென்னா வந்துட்டு ரிசல்ட் வந்தப்போ ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறமா எப்படி ரன்னிங் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே வராத ஒரு காரணத்தில் நான் எந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலை. ஸோ இப்போ எதுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ் படி என்னென்னா ரிசல்ட் வந்து டெஃபினட்டாக இந்த மந்த் எண்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு. இது ஒரு அஃபிஷியல் டாக்னே வச்சுக்கலாம். ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு மைண்டையும் வந்து ரிசல்ட் இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா நினச்சிக்கிட்டு டெய்லி ஸ்வைப் பண்ணி பார்க்கறத விட்டுட்டு ஃபிசிக்கலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் ஏன் டிலே ஆகுது அப்படின்றது நிறைய பேருடைய கேள்விகள் இருக்குது. ஸோ டிலே ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு அரசியல் நோக்கமோ இதுக்குள்ளே ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா இல்லை வந்து ஏதாவது கேஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் ஸ்டில் வந்திருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸோ எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு சென்சார் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ செஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த ஹைட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டலாக வந்துட்டு வந்து எல்லாமே வந்து மெஷர் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அந்த எக்யூப்மெண்ட்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத வந்துட்டு இன்னுமே வந்து செக் பண்ணி வேலிடேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் கிரவுண்ட் வந்து அலாட் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அதை சரியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத காரணத்தில் கொஞ்சம் வந்து தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்களே தவிர, நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வருதா அப்படி நிறைய பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அதெல்லாம் நம்பாதீங்க. எலெக்ஷனுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா ஒரு ஆட்சியில் ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஸோ அந்த ஆட்சியில் மேக்ஸிமம் அதை முடிக்க தான் பார்ப்பாங்க. அதுவும் பிசி எக்ஸாம் டெஃபினட்டாக முடிக்க தான் பார்ப்பாங்க தவிர அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ நீங்கள் இது எதையுமே நம்பாமல் உங்களுடைய ஃபிசிக்கலை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, வாய்ப்பு இருக்க பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பண்ணுற எல்லா ஃபிசிக்கலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் ஆகும். ஒருவேளை வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் ஃபிசிக்கலை கரெக்டாக பண்ணுங்கள். இந்த சான்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பேர் நினைக்கலாம் எனக்கு கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் வருத்தமே பட வேண்டாம். நமக்கான வாய்ப்புகள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் நம்முடைய ஃபிசிக்கல்ன்றது எப்போவுமே நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதுக்காக நம்ம ரன்னிங் போயிட்டு நம்ம ப்ராப்பராக இருக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஸோ அதுக்காக தான் ஒரு விளக்கமாக அந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா ஏதாவது உங்களுக்கு கிளியர் மைண்டு கிடைச்சா டெஃபினட்டாக வந்து இத்தோட அதாவது இப்போ பார்க்குற கடைசி வீடியோ இதுவாக தான் இருக்கணும், TNUSRB ரிசல்ட் பற்றி அப்படின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ பார்க்கக்கூடாது அப்படின்ற என்னுடைய நோக்கம் அல்ல, உங்களை குழப்பறாங்க பார்த்தீங்களா அதை தடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நோக்கம் அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அண்டு நானும் ஒரு சுயநலத்தோடு கேட்குற ஒரு விஷயம் கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் டெஃபினட்டாக பண்ணுறது வந்து பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இன்னுமே வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து மறக்காமல் கொஞ்சம் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பட்டனையும் கொஞ்சம் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து கரெக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக மீட் பண்ணுவோம். ஸ்டே சேஃப், பி சேஃப், பை ஃப்ரெண்ட்ஸ்.